நல்லா பேசுங்க ரொம்ப நல்லா பேசுங்க இன்னைக்கு குழந்தைங்கள் முதல்ல வந்து என்னென்ன செயல்களையெல்லாம் முதல்ல பழகும் முதல்ல ஒரு குழந்த வந்து பார்க்குறதுக்கு மூணு மாதம் ஆகும் முன்னால் இருக்கவங்களை உத்து பார்க்குறதுக்கு மூணு மாதம் தவழ்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஊர்ந்து போகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் எழுந்து நிற்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் இப்படிலாம் ஒரு ஆறு ஏழு மாதம் பத்து மாதம் ஆனது பிற்பாடு அதுக்கப்புறம் பேச பழகம் இங்கே இங்குன்னு சத்தம் வரும் அந்த நேரத்தில் அந்த குழந்தை என்ன பேசினாலும் நம்ம சந்தோஷப்படுவோம் அப்பாவை காமிச்சது யாருன்னு கேட்டால் தாத்தாங்க அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏதோ ஒன்று சொல்லுதே அப்படின்னு அது யாருன்னு கேட்டால் சின்ன பையனை காமிச்ச யாருன்னு கேட்டால் அவனை வந்து பாட்டிங்க அவன் ஆம்பளை பையனாக இருப்பான் இருந்தாலும் மாற்றி மாற்றி சொல்லுங்கள் குழந்தைகள் எது பேசினாலும் சந்தோஷப்படுவான் அதனால் அந்த குழந்தைங்க பேசி பழகும்போது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதனால தான் திருவள்ளுவர் வந்து குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னார் அந்த மழலையை ரசிக்கத் தெரியாதவன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது தாய் கையில் இருக்க ஒரு குழந்தைய ஒருத்தர் போய் பார்த்துட்டு இங்கே வான் கூப்பிட்றாரு அந்த குழந்தை எல்லாத்துக்கிட்டையும் போகாது சில குழந்தைய ஒரு முகத்தை பார்த்தோன்னா கத்தி அழுகும் ஏன்னே தெரியல ஏன் இவரை பார்த்து அழுகிறேன்னு கேட்டால் அதுக்கு சொல்ல தெரியாது ஆனால் அந்த முகம் அப்படிப்பட்ட முகமாக இருக்கும் உலகத்தில் இருக்க எல்லா குழந்தையும் பார்த்தாலும் அந்த முகரையை பார்த்தா அழுகும் அப்படி ஒரு முகத்தை வாங்கிட்டு வந்திருப்பேன் அவனை தான் தெருவில் இருக்க நாய் பூரா குலைக்கும் ஏன்னே தெரியாது அவன் இன்னும் திருட்டில் திருடெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் எதுக்கு தான் அவனை பார்த்தா குலைக்குதுன்னு தெரியல எல்லோரும் அவனை பார்த்தா வெறுப்பாங்க காரணமே இல்லாமல் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பேன் இந்த அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கான் வேணாம்டா அவன் போன பிறகு குடிப்பான் ஏன் உனக்கு என்ன துரோகம் பண்ணான் ஒன்றும் இல்லை எனக்கு என்னமோ அவனை பார்த்தாலே பிடிக்கல அப்படிமே காரணமே இல்லாமல் அது மாதிரி குழந்தைகளுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த ஆள்கிட்ட போனால் நம்மளுக்கு நல்லா இருக்காதுன்ட்டு ஆனால் ஒரு சில பேர் கூப்பிட்டோன்னா அந்த குழந்தைய தாவிட்டு ஒடியாருன்னு சிரிக்கும் அந்த முகம் அது வந்து நம்மளாக உருவாக்க முடியாது இயற்கையில் சில பேருக்கு அமையும் அதுக்கு என்ன மிக முக்கிய காரணம்னால் அவர் முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு தான் அதனால் தான் ஃபோட்டோகிராஃபர் எப்போ நம்மளை பார்த்தாலும் ஸ்மைல் ப்ளீஸுன்னு தான் சொல்லுவார் ஒழியாக எந்த ஃபோட்டோகிராஃபரும் சார் கொஞ்சம் சிரிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு எந்த ஃபோட்டோகிராஃபரும்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதில்ல கொஞ்சம் சரிங்க சார் கொஞ்சம் சிரிங்க சார் அப்படின்னு சிரிக்க வச்சு தான் ஃபோட்டோ எடுப்பார் அதனால் வீட்டில் நம்ம நல்லா சிரிக்கிற ஃபோட்டோக்களை தான் வாங்கி மாட்டுவான் வீட்டில் இருக்க ஃபோட்டோவை யாரும் வாங்கி மாட்டுறதில்லை இது வந்து என் மையன் டுவெல்த்தில் ஃபெயிலாக போனப்போ நான் கண்ணீர் விட்டு அழுதப்போ எழுதுன போட்டோ அப்படின்னு யாராவது எடுத்து மாட்டிடுறீங்களா இது வந்து நான் பிஸ்னஸில் லாஸ் ஆனப்போ தலையில் துண்ட போட்டு உக்காந்துருந்திடல அப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு யாராவது வச்சுருக்கீங்களா இல்லை என் பெரிய பையனுக்கு கல்யாணம் நிச்சயமானோன்னு நாங்கள் குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ எடுத்த ஃபோட்டோ என் மகன் வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கிட்டு வந்துச்சு அன்னைக்கு வீட்டுக்குள்ளே அது நுழையும் போது நாங்கள் எல்லோரும் அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து வரவேற்றோம் அப்போ எடுத்த ஃபோட்டோ மகிழ்ச்சியான தான் எல்லோரும் மனசில் வைக்கணும்னு ஆசைப்படுவோமே ஒழிய வேதனையான சம்பவங்களை ஃப்ரேம் அடித்து மாற்றுறதில்ல சமுதாயம் பெண்மையை போற்றுகிறதா தூற்றுகிறதா காலேஜ் படிக்கிற டீனேஜ் பிகருக்காக கட்டி வச்ச மனசுக்குள்ள காதல் கேட்டு கட்டிக்கிட்டு நீ காதலிச்சு கோட்டாப்பேட்டு கடங்காரனா உனக்கு செலவு பண்ண நான் என்ன குபேரம் பேரனா சார் அம்மா சொல்லி அரிசி வாங்க கியூல நிக்காத நாங்க அப்பா சொல்லி கரண்ட் பில் கட்ட கியூல நிக்காத பாட்டி தாத்தாவுக்கு மருந்து வாங்க கியூல நிக்காத அவ ஐ லவ் யூ சொல்லிட்டான்ற ஒரே காரணத்துக்காக பார்க்கில் கீழே நிற்கிறோம் பீச்சில் கீழே நிற்கிறோம் சினிமா தேட்டரில் கீழே நிற்கிறோம் ஹோட்டலில் கீழே நிற்கிறோம் இவ்வளவு ஏங்க அவள் பின்னாடி ஏற்கனவே அஞ்சு பேர் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நானே ஆறாவதா கியூவில் நின்று தான் பிக்கப் பண்ணேன் இப்படிப்பட்ட தியாகிகளை பார்த்து பெண்களை மதிக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்குறேன் பைக்கில் லைசென்ஸ் வாங்கணும்னா எட்டு போடணும் காருக்கு லைசென்ஸ் வாங்கணும்னா எஸ் போடணும் ஆனால் லவ்வருங்கிற லைசென்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் என்னென்ன போடணும்னு தெரியுமா முதல் அழகான ஒரு பொண்ணை பார்த்து ரூட்டை போடணும் அவள் ஃப்ரெண்டு டைவ் அழகாக இருக்கான்னு ஒரு பிட்டை போடணும் அவள் போகிற பஸ்ஸில் நாலு நாள் நான் ஆள்ட்ட போடணும் அதுக்காக காலேஜில் ஒரு வாரம் லீவை போடணும் அப்பா பாக்கெட்டில் ஐநூறு ஆயிரம்னு ஆட்டையை போடணும் பைக்குக்கு பெட்ரோல் போடணும் நல்லதான் நாலு சுடிதார் எடுத்து போடணும் இத்தனையும் போட்டாலும் அண்ணேன்ற ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டானே என் ஜோலியாக முடிச்சு போகும் ஐயா நீ ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்குங்கிறதுக்கு இப்போ தான் எனக்கு காரணம் புரிஞ்சிருக்கு இவ்வளவும் வாங்கி போட்டு ஒரு பிள்ளை அண்ணேன்னு சொல்லுனா கண்டிப்பா நீ தான் போவேன் எங்க அம்மா சினிமா படத்தில் வர சரண்யா மாதிரி நான் எது கேட்டாலும் எங்க அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க நம்பர் பிளேட்டு கூட மாத்தாம அவளை பின்னாடி ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் இந்த பொம்பளை புள்ளிக்கெட்டு இருக்க கெட்ட பழக்கம் பின்னாடி உக்காந்தா சும்மாவே வர மாட்டாங்க ராம் ராம் எனக்காக என்னடா பண்ணுவேன்னு கேட்டா என்னடா இப்படி கேட்டுப்பட்டு உனக்காக இமயமலையே ஏறுவேன் எவரெஸ்ட் சீக்கிரத்தையே தாண்டுவேன் கடல்லையே நடு ஓடுவே இல்லை அப்படின்ன உடனே அவள் சொன்னா நடந்து வரும்போது தான் பார்த்தேன் காலில் என்னடா காயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை நேற்று உடனே பார்க்க வந்தேல்ல கேட்டில் ஏறும்போது கேட்டு அடிபட்டு கால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னே என்ன சொன்னால் தெரியுமா நாளடி கேட்டையே தாண்ட முடியலடா இமயமலை ஏறுகிற முகரையை பாரு அப்படின்ட்டு புடனில் ஒரே தட்டு தான் ஸ்டேரிங் பேலன்ஸ் போய் ஒரு அக்கா மேலே விட்டு நாங்கள் ரெண்டு பேர் விழுந்து கிடக்கான் அந்த அக்கா அங்கிட்டு விழுந்து கிடைக்க இவ இங்கிட்டு விழுந்து கிடைக்க நான் சென்றா விழுந்து கிடைக்க அந்த அக்காவை தூக்கா இருபது பேர் போறாங்க அவள தூக்க இருபது பேர் போறாங்க நானாதே கிடைக்க ஒரு வய கூட தூக்கல கடைசி ஒரே ஒரு குல மாணிக்க போலீஸ் ஆகா ஒருத்தராவது இருக்காரு அப்படின்னு ஏய் ஊதி காட்டு ஊதி காட்டுறா ஐயா ஆம்பளைய பிறந்தது ஒரு குத்தம் ஆயா ஆம்பளைய பூராமே குடிக்கிறவங்க தானே அவரை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் பூரா அடிபட்டு ரத்தமாக கிழிஞ்சு போய் கிடக்கு பின்னாடி இருந்து சொரண்டா ராம் 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 ராம்னா ஏதோ நம்ம மேல அக்கறையில் தான் துப்பாட்டாவில் கிழிச்சு நம்ம மேல கட்டு போட போகிறாளான்னு நினைச்சு என்னடி அப்படின்னு கேட்குறேன் இன்னால சினிமாவில் பாதி பாட்டு முடிச்சிருக்குல ராம் அப்படின்னா போடியும் லூசு பையன் ஜோலியா முடிச்சிருக்க முடியே பாட்டு முடிச்சிருக்குமாமல அப்படின்னு சொல்லி சினிமாவை கூப்பிட்டு போறேன் அங்க உள்ள இருந்து ஒருத்தன் சொல்றியா டேய் பாத்தியாடா பிச்சைக்காரன் படத்துக்கு பிச்சைக்காரன் கட்ட பிள்ளை ஒருத்தர் வந்திருக்கான் பாரு கூட அனுசிக்க மாதிரி ஒரு பிள்ளைய வேற கூட்டி வந்திருக்கான்டா என்னைய பிச்சைக்காரன் கூட நான் வருத்தப்படலடா இவ்வளவு பார்த்து அனுசிக்கான்னு சொன்ன பாரு விளங்கவே மாட்டடான்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த சமூகத்துல முக்க பீசுகளை கூட அனுசிக்கான்னு சொல்றாங்களே அந்த நல்ல குணம் எங்களை மாதிரி ஆண்களுக்கு தானே வரும் இந்த சமுதாயம் இதுக்கு மேலே அதுகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் ஐயா இப்போ நான் உங்களை பார்த்தே ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பத்து ஆம்பளை பசங்க இருக்காங்க நல்லா இலவட்ட பயில்களா இருக்காங்க அதுல ஒருத்தன் தைரியமா இருக்கான் அதுக்கு பேர் என்ன சார் தைரியமா இருந்தானா அவனை நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஐயா எனக்கு ஒரு பொம்பளை வச்சுக்கோங்க அந்த புள்ள ஒருத்தரை லவ் பண்ணுது அப்ப நாங்க போய்கிட்டு இருக்கும் போது பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும் போது ஒருத்தர் சவுண்டா வயசுடுவான் அப்ப என் கூப்பிட்டு சொல்லுவா அடியே அந்த கருப்பு என்ன சொல்லுவேன் அப்படியாடி அண்ணன் சம கத்து சம தில்லு அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுவே சீனா உள்டாவா போடுங்க சார் ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா பேசுனா அதுக்கு பேர் என்ன சார் ஒரு பொம்பளை புள்ள தைரியமா பேசுனா என்ன சொல்லுவாங்க அடங்கா போடாத உண்மை தாங்க நான் பேச வரேன் இப்ப இந்த சீனா உள்டாவா போடுவோம் பத்து பம்பளை பிள்ளையா இருக்கு பம்பளை பிள்ளையா பேசிக்கிட்டு இருக்கு அதுல ஒத்த பிள்ளை ஓவரா சவுண்ட் அவுட்டு என்ன கரெக்டா அறிந்துது அப்ப ரெண்டு ஆம்பளை பசங்க பேசுறாங்க பேசினோடனே அவங்க அமைப்பியான் டேய் அங்க ஒரு பிள்ளை நல்லா வாட்ட சாட்டமா அப்படியே தைரியமா பேசுது இதே என் ஆளும்பியான் ஐயா ஒரு உண்மை அவங்க எல்லாருக்கும் பதிவு செஞ்சுக்கிறேன் எங்களை மாதிரி ஒரு புள்ள ஒரு பையன் ஏற எடுத்து பாக்குறதே ஏழு மலையா முன்னியும் அதை கெடுக்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பியான் அவன்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பான் மச்சான் என் ஆள் எப்படி அவன் சார் இந்த துக்க சம்பவத்தில் இருக்க மாதிரியே மண்டைய தொங்க வேணுமாடா இவதே வேணுமாடா செட்டாவாதுடா கழுத்திடுறா அடங்க சார் ஒரு ஒரு தைரியம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு பிள்ளை பிள்ளைகிட்ட தைரியம் திமிருன்னு சொல்றீங்களே இப்ப சொல்லுங்க சார் சமுதாயம் பெண்களை மிதிக்கத்தான சார் செய்யுது ஐயா ஆம்பளை பசங்க எதுக்கியா மீச வளர்க்குறாங்க வளருது வளக்குறாங்க நானும் அப்படி தான் சார் நம்பி ஏமாந்து போனே சிவா மனசுல சக்தின்னு ஒரு படம் அந்த படத்துல ஒரு பாட்டை போடுறியா ஒரு அடங்கா பிடாரி மேல நானும் ஆசை வச்சேன் நான் அவளை அழைக்கி தானே மீசை வச்சேன் இம்பட்டு நாள் தானா வளருதுன்னு நினைச்சேன் மீசைய நாங்க அடங்கா பிடாரியாமா இவ எங்க அடக்க மீசைய வளர்க்கிறாராமா உள்ள எம்பிட்டு அழகா போய் நீ தப்பிக்குதுன்னு பாத்தீங்களா ஐயா நகரத்தில் இருக்க பெண்கள் வந்து நாளுக்கு நாள் சாதிக்கிறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க ஐடி கம்பெனிக்கு போகுது ஆப்பிள் விற்க போகுதுன்னு சொல்றாங்க கிராமத்தில் இருக்க ஏசா ஒரு பொண்ணு ஏசா சாதிக்க முடிய மாட்டேனுது பெண்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தமா இல்ல அந்த பெண்ணால் எதுவும் சாதிக்க முடியாதுன்னு அர்த்தமா கிடையாது சார் பெண்களோட திறமை மிதிக்கப்படுதுன்னு சார் காரணம் இது எப்படி நீ சொல்றேன்னு நீங்க என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா நான் உண்மையை சொல்றியா அவங்கள மாதிரி மைக்கத்தோட்டனே பொய்யவா சொல்ல மாட்டேன் அக்மார்க் உண்மை ஐஎஸ்ஐ குத்து உண்மையை மட்டும் நான் சொல்றேன் நான் டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்தையா நான் போகாத போட்டி இல்ல வின் பண்ணாத போட்டி இல்ல இதே நான் முடிச்சு இங்க வந்தேன் வந்தவ சும்மா இருக்காம நம்ம இங்கேயும் திறமையை வளர்ப்போம்னு தேனி கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போனேன் தேனி கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட அளவிலான கவிதை போட்டி நடந்துச்சு சார் நானும் போனேன் ஜேந்தே பிரைஸையும் வின் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸு பத்தாயிரம் ரூபா சரி இருக்கட்டும் நான் வாங்கிட்டேன் எனக்கு அடுத்த லெவல் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் சென்னைக்கு போகணுன்னு சொன்னாங்க நானும் சென்னைக்கு போகலான்னு சொல்லி கேட்டால் என் சமூகம் எனக்கு என்ன தெரியுமா சார் பதில் சொல்லுச்சு ஒரு பொம்பளை புள்ள நீ எப்படி சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு சார் எல்லாம் வலி வலின்னு உடல் வலியை சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க உண்மையான வலி என்னன்னு தெரியும் தெரியுமா சார் உங்களுக்கு உங்கள்ட்ட திறமை இருந்தும் நீங்க ஒரு இலக்க வச்சும் அந்த இலக்க அடைகிற தகுதி உங்களுக்கு இருந்தும் பொன்னா பொறந்தட்டுமே சொல்லி ஒரு காரணத்தால உங்க திறமை தட்டி கழிக்கப்பட்ட அது வழி சார் அந்த வலிக்கு ஈடு வேற எதுவுமே இல்ல சார் இது ஒரு பொம்பளை பிள்ளைய தவிர வேற யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது சார் அதுக்கப்புறம் சார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜான் ஏறுனா மொளசம் இருக்கும் ஜான் ஏறுனா மொளசம் இருக்கும் இது பொம்பளை பிள்ளைங்களை தவிர வேறு யாருக்குமே பொருந்தாது சார் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க முதல் பக்கத்தில் போடுவாங்க பெண் சாதனை பெண் பதக்கம் வென்றார்னு அதே நியூஸ் பேப்பரை பொறுத்துங்க சார் இந்த பெண்ணுக்கு இந்த சம்பவத்தில் பாலியல் கொடுமை நடந்துச்சு பாலியல் வன்முறை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்க பெற்றவங்க பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுக்க பயப்படுறாங்க சார் பெண்கள் மிதிக்கப்பட்டுட்டு தானே இருக்கும் சார் நம்மளுடைய தேச தந்தை காந்தி அடிகள் அவர் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்னைக்கு ஒரு பெண் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நகை நட்டெல்லாம் போட்டுட்டு ஊரை சுற்றி பத்திரமா வீட்டுக்கு வராலோ அன்னைக்கு தான் சுதந்திரம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த காந்தியடிகள் இருந்தால் என்ன தெரியுமா சார் சொல்லியிருப்பாரு கண்ணீரை ஒழுக விட்டு வலியும் வேதனையுமா சொல்லியிருப்பார் என் பொண்ணு நகையோட வர வேண்டாம் நட்டோட வர வேண்டாம் என் பொண்ணு உயிரோடையும் மானத்தோடையும் கற்போடையும் வீடு வந்து சேரட்டம்னு சொல்லியிருப்பார் சார் பெண்கள் மிதிக்கப்பட்டு தானே சார் இருக்காங்க எங்கே சார் மதிக்கப்படுறாங்க சார் என்ன ஒரு அற்புதமான தலைப்புன்னு பார்த்தீங்களா நமது சமுதாயம் பெண்களை போற்றுகிறதா தூற்றுகிறதா இது என்னையா கேள்வி நாங்கள்லாம் பெண்களை மதிக்கல மதிக்கலைன்னு சொல்லி இம்பிட்டு நேரமாக வாய் உக்காந்து எங்களைய தாய்மார்களே உங்களை பார்த்து நான் கேட்குறேன் எப்படி சொல்றீங்க நாங்கள் உங்களை மதிக்கலைன்னு சொல்லி மதிச்சிட்டு தானே சார் இருக்கோம் திருன்னு ரெண்டு எழுத்த நாங்கள் வச்சுக்கிட்டு திருமதின்னு நாலு எழுத்து அவங்களுக்கு தந்து நாங்கள் மதிப்போதை தானே சார் வச்சிருக்கோம் சார் பாரதியார்லேருந்து பாரதிதாசன் வரைக்கும் திருவள்ளுவர்லேருந்து திருவிக்கா வரைக்கும் பெரியார்லேருந்து பேரறிஞர் அண்ணா வரைக்கும் பொண்ணுங்களை எம்பிட்டு அருமையாக வர்ணிச்சிட்ருக்காங்க பெண்கள் இந்நாட்டின் கண்கள்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்கள் இந்நாட்டின் காதுகள்னாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லையா ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்டிக் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு இப்படி பூரா நாங்கள் உங்களுக்கு தந்துட்ட ஆண்களாக இருக்கேன் நாங்கள் லாஸ்ட் ஆதானமாக இருக்கோம் யமுனை யமுனை கங்கை காவிரின்ற புனித நதிகளுக்கு கூட பொண்ணுங்களோட பேரை தான் சார் வச்சுருக்காங்க என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்களா எந்த ஒரு நதிகளுக்காச்சு ஆண்களோட பேரை வச்சுருக்காங்களா இங்கே ஒரு பெண் போற்றப்படுகிறாளே தவிர தூற்றப்படவில்லை சார் இந்த மாதிரி ஒரு பேச்சு போட்டி கற்ற போட்டிக்கு போனாங்க பேரெலாம் பொம்பளை பிள்ளைங்க பேரை சொல்லி வச்சா தாயா அழகாக இருக்கு வைகை தாமிரபரணி கங்கை பிரம்மபுத்திரா முல்லை அழகாக அப்படி பேர் வைக்கணும் எங்கேயாவது ஒரு நதிக்கு போய் மாரியப்பேன் அப்படின்னு பேர் வைக்க முடியுமா சடையாண்டி இங்கே சடையாண்டி என்ற ஆறு புறப்பட்டு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறதுனா அந்த ஆறு காவேரின்னு சொல்லியே மாட்டேங்குது சடையாண்டின்னு பேர் வச்சால் சுத்தமாக ஒரு சொட்டு கூட நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஒரு பேச்சு போட்டி கற்ற போனால் கூட அங்கே வந்த ஆண்களோட எண்ணிக்கை ஆயிரமாக இருக்கும் ஆனால் இந்த சமூகம் எங்களுக்குன்னு தர தலைப்பை பார்த்தீங்களா பெண் கல்வி பெண் விடுதலை பெண்ணியம் பெண் சிந்தனை பெண்களை மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர எந்த ஒரு மேடையிலையும் இதுவரை ஆண் கல்வியை பற்றி யாராச்சும் பேசியிருக்காங்களா சொல்லுங்க சார் சார் உலகத்தில் பெண்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சங்ககால இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண்ணுன்னு ஏழு பருவமாக பிரித்து வச்சுருக்காங்க சார் எங்கள் அக்கா தங்கச்சி கு புகுந்த வீட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போய் கவலைப்பட்டு எக்ஸாம் எழுதி நல்ல கம்பெனியில் நாற்பதாயிரம் சேலரி வாங்கி அவங்களுக்கு எல்லாம் போட்டு கட்டித்தர்றது நாங்கள் ஆனால் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி சொத்துரிமை அந்த உரிமை இந்த உரிமைன்னு சொல்லி கடைசியில் எங்களையே கோர்ட்டில் கேஸை போட்டு எங்களையே உள்ளே தள்ளிட்டு போய் இந்த பெண்கள் எம்பிட்டு பாவம் பாவம்னு சொல்கிறீங்களே எம்பிட்டு ஒரு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க சார் பெத்தவங்களுக்கு சொத்து இருந்தால் அதில் பாதி சொத்து கேட்க தெரியுது பொண்ணுங்களுக்கு அதே பெற்றவங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா அதில் பாதி ஏமா கட்ட மாட்டேங்க அவன்கிட்ட வாங்கின கடனை கட்ட முடியாமல் அவன் லோல் லோலோன்னு நாலு தாட்டி நம்ம வீட்டு முன்னாடி வந்து லோல்லொல்லுன்னு நாய் மாதிரி குறைச்சிட்டு போயிருவியா அவன் குறைக்கிறதெல்லாம் தாங்க முடியாம அவன்கிட்ட வாங்கின கடனை கட்டணுமேன்றது காண்டி மேலும் நாலு பேர்கிட்ட கடனை வாங்கி அவனோட கடனை கட்டிட்டு மீது காசு வச்சுருந்தா வீட்டில் இருக்க பொண்டாட்டி சும்மா இருப்பாளான்னு சொல்லுங்க என்னங்க எனக்கு ஒரு புடம் வாங்கி தரது அப்படின்னு சொல்லி நாங்களும் துக்கப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனையும் பட்டு இத்தனையும் பட்டு அவங்களுக்கு நாங்கள் பத்தாயிரத்துக்கு சாமுத்திரிக்கா பட்டு வாங்கி தந்தால் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி எங்களை அந்த பட்டு புடவையாலே பத்தாயிரம் தாட்டி பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்களே சார் இதெல்லாம் நாங்கள் சொல்லி எங்கே போய் சொல்லி அழுகிறது இப்படி எங்களை என்னதான் பொண்ணுங்க அடித்து துவைச்சாலும் நாங்கள் அவளை மதிக்கிறோமா இல்லையா அப்படி எப்படி சொல்கிறீங்க நாங்களா பொண்ணுங்களை மதிக்க மாட்டோம் தூட்டுதோன்னு சொல்லி கல்யாணம் ஆகாமையே இப்போ ஃபீலிங்கோடு பேசுகிறோன்னா அனுபவிக்காத ஒரு இருந்திருக்கும் பேச்சு சார் உலகத்திலெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் சார் விழாக்கள் அதிகம் ஏன்னு சொல்றேன்னு தெரியுமா உண்மையிலே பொண்ணுங்களுக்கு தான் விழாக்கள் அதிகம் பொண்ணுங்க பிறந்ததுலேருந்து பிறந்த நாள் விழா காதணி விழா புப்புனித நீராட்டு விழா பலகாப்பு விழா திருமண விழா அதுல ஒரு மேந்தி ஃபங்க்ஷன ஆனா எங்க பாவப்பட்ட ஆண் ஜென்மத்துக்கு விழாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறந்த அன்னைக்கு பிறந்த நாள் விழா இறந்த அன்னைக்கு இறந்த நாள் விழா ரெண்டுக்கு இடையில ஒரே ஒரு விழா நல்லா கேட்டுக்க இங்க இருக்க அத்தனை ஆண்களும் ஒரே ஒரு திருமண விழா என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்களா சார் ஐயா நாங்க பட்ட பாடல் நான் சொல்லணும்னா எட்டோடி எட்டு நாள் பத்தாதுங்கய்யா அவங்க சொன்னாவோ நாங்க எல்லா துறையிலையும் இருக்கிறோமா ஆமாங்கய்யா எல்லாத்துறை இருக்கோம் ஆசிரியையாகவும் இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியாளராகவும் நாங்க இருக்கிறோம் நாங்க இல்லைன்னு சொல்லலையே எல்லா துறையிலையும் நாங்க இருக்கிறோம் ஐயா ஐயா ஆண்களை விட நாங்கள் மன வலிமையும் உடல் வலிமையும் உடையவர்களாம் இதை யார் சொல்றாங்க ஐயா அறிஞர்களும் சொல்கிறார்கள் அறிவியலும் சொல்கிறது ஐயா இதை நான் மறுக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை அதற்கு நான் தலை வணங்குகிறேன் ஐயா இங்க தலைப்பு நாங்கள் மிதிக்கப்படுகிறோம் அதாவதுங்கய்யா ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் ரெண்டு கல்லறை இருக்குங்கய்யா அதுல ஒரு பிறந்த உடனே இறந்த குழந்தை ஒரு கல்லறையில இருக்குங்கய்யா இன்னொரு கல்லறையில ஒரு பொம்பளை பிள்ளை அதுக்கு ஒரு இருபது வயசு இருக்குங்கய்யா அந்த கல்லறையில அந்த குழந்தை கதறதுங்கய்யா என்ன கதறது தெரியுமா நீ குடித்தது பசும்பால் அண்ணல் காந்தியடிகள் குடித்தது ஆட்டுப்பால் நோயை தீர்ப்பது கழுதைப்பால் ஐயன் மணிகண்டன் அவரது சித்திக்கு கொடுத்தது புளிப்பால் அமில்தினும் இனியது தாய்ப்பால் இத்தனை பால் இருக்கையில் ஏனம்மா எனக்கு கள்ளிப்பால் கொடுத்தாய் என்று கேட்கிறது சங்கடம் வேண்டாம் என்று கொடுத்தாயா இல்லை சடங்குகள் அதிகம் என்று கொடுத்தாயா வரதட்சணை கொடுமை என்று கொடுத்தாயா இல்லை வாழ்க்கையே கொடுமை என்று கொடுத்தாயா நீ பட்ட துயர் நான் கொடுத்தாயா சிசுவாய் இருக்கும் போது என்னை கருவறையில் பாதுகாத்தாயே பெண்ணாய் பிறந்ததனால் கல்லறையில் பாதுகாக்கிறாயோன்னு கதறியதுங்கயா பக்கத்துல அந்த அப்பா நான் பிறந்த உடனே என்னை ஆத்தானதானப்பா கூப்பிட்டீங்க எனக்காகவே வாழ்ந்தீர்களா என்னுள்ளும் நீங்கள் தானேப்பா வாழ்ந்தீர்கள் நீங்கள் தூக்கம் மாத்திரை கொடுத்தது எனக்கு துக்கம் அல்லப்பா துக்கம் அல்ல இந்த சமூகத்திற்காக கொடுத்தேன் என்று சொன்னீர்களே அப்பா அதுதான் என்னை துக்கமடைய செய்தது அடைய செய்ததுன்னு கதருதுங்கயா அப்ப அந்த குழந்தை கேக்கு இந்த சமூகம் இன்னும் மாறவே இல்லையான்னு கேக்கு அதுக்கு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சமூகம் மாறிடுச்சு உன்னை கொன்றது கொலை என்னை கொன்றது கெளரவ கொலை உன்னை கொன்றது கொலை என்னை கொன்றது கௌரவ குலைனுச்சிங்கய்யா இது மாற்றம் இந்த கதறலை கேட்டு அந்த கல்லறையும் கண்ணீர் சொரிந்தது ஐயா அந்த கல்லறையும் கண்ணீர் சொரிந்தது அந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் இருக்கும் ஈரம் கூட இந்த மனித சமூகத்துக்கு இல்லையே ஐயா இங்கு பெண் மிதிக்கத்தானே படுகிறாள் இதைத்தான் சொல்கிறேன் நாங்கள் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று